சுட்டு வச்சிக்கிறேன் வாங்க ஓடியாங்க நிறைய சட்னி உள்ள பிளேட்டா பார்த்து முதல்ல நம்ம எடுத்துக்கலாம் அடி மூதே பைத்தியார் என்னடி நிறைய சட்னி உள்ள பிளேட்டா பார்த்து எடுத்துக்கறா மா பாருமா எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் ஊத்திக்கிறேன் திண்ணுங்க பேசாம அட ஆக்கி பாப்பா போன் எடுத்துட்டு வந்து தாங்கம்மா போன் அடிக்குது சீதேவி அப்பா எடுத்துட்டு வாங்கம்மா ஹலோ அரியா சஃப்ரனே பொட்டுமா வீட்டு பக்கத்துல கல்யாணத்துக்கு சொல்லி போ வந்தாகல்ல அவுடு சோறு இன்னைக்கு குடுக்குறா போல எனக்கு இன்னும் வரலடி உனக்கு வந்துருச்சா மணி 11 மணி ஆச்சடி இல்லடி இன்னும் எங்களுக்கு கொடுத்து விடல உங்களுக்கு கொடுத்து விட்டாகலாம் இல்லடி இப்பதே சுகமா பசியா இருந்துச்சு அதோட மீனை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன் எதுக்கும் பார்த்துக்கிட்டு ஆக்குவோமேண்டு ஆமாடி எங்கூட்டுக்காரவோ கோழிக்கறி கேட்டாகனே இப்போதான் நானும் பிள்ளைகிட்ட வாங்க விட்டேன் கிலோ 240 ரூபான்னு சொல்லி கொண்டு வந்தான் மனசார இந்த லாக்டவுனில் எல்லா விலையும் கூடி போச்சுமா ஆமாடி என்ன செய்ய சொல்கிறா எல்லாமே அப்படித்தே ஈக்குது கிடைக்குதேன்னு சொல்லிட்டு காசு கூட கொடுத்தாலும் வாங்க வேண்டியதாகிக்குது வேற என்ன செய்யுதுடி சரி இந்த வேலைக்குது நான் இன்ஷால்லா சாயந்தரம் போல வாரேன் சரிடி சரி போய் வேலையை பாரு நானும் போய் வேலையை பார்க்க போறேன் சாயந்தரம் வா பேசிக்கிறோம் அட பெல்ல அடிச்சுக்கிட்டே இருக்குதுல ஆக்கிப் ஹப்சா ரெண்டு பேரும் என்ன செய்றிய போய் கதவை திறங்க யாருன்னு பாருங்க அடி ஹப்சா போடி அம்மா உன்னதை கதவை திறக்க சொல்லுது போ ஏன் அம்மா உன்னையும் தான் சொன்னிச்சு நீ போடா ஒரு முதவி எழும்பாது நான் தான் போவணும் இந்த வரமா இல்லங்கம்மா யார்மா நீங்க உங்களுக்கு என்னமா வேணே யாவப்பா அம்மா இங்க அம்மா கூப்பிடுங்க கல்யாணக்கார வீட்ல இருந்து சோறு கொண்டு வந்துக்கறோம்னு சொல்லுங்க மானாமா சோறு எங்கம்மா சோறு ஆக்கிச்சி நான் தான் கறி வாங்கி கொடுத்தேன் போங்க நீங்க அட செத்த சும்மா இறியேண்டா வாயை வச்சிக்கிட்டு வாங்கம்மா வாங்க உள்ளக்க வாங்கம்மா ஏம்மா வாசல்ல நிக்கறியே வாங்க உள்ளக்க வாங்க இந்த இருக்கட்டும் தாய் எல்லா வீட்டுக்கும் சோறு போகிறேன்னு இன்னைக்கு கொஞ்சம் சுணங்கிருச்சு பயலுவோ வாலியை கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டானுவோ பயலுவோ மறுபடி போய் வாங்கிட்டு வந்து போடக்குள்ளாட்டி கொஞ்சம் சுணங்கிருச்சு பொண்ணு தப்பாக எடுத்துக்கிறாதிய புள்ள சொன்னால் நீங்களும் சோறு ஆக்கிட்டு எல்லாமே ஒன்றும் தப்பாக எடுத்துக்கிறாதிய ஸ்ரீதேவி இல்லைம்மா இன்னும் சோறுலாம் ஆக்கல கறி மட்டும்தான் வாங்க விட்டோம் இப்போ தான் போய் புள்ள வாங்கிட்டு வந்தா சரிம்மா இந்த ரெண்டு வாலி இருக்குது உங்களுக்கு ஒன்று உங்கள் ஆத்தாவா தங்கச்சியாவாம்மா அந்த பிள்ளைக்கு ஒன்று கொடுத்துருங்க சரிம்மா சரி நான் கொடுத்துட்றேன் வாங்கலம்மா உள்ளக்க வாங்கல வந்து சார் வந்து குடிச்சிட்டு போங்களேன் வாங்க இல்லைம்மா நேரம் போச்சு பௌரனு போயிட்டு வரேன் ஆக்கி பாப்பா வாங்க ஸ்ரீதேவி போய் ஒரு வாலியை சாச்சி வீட்டில் கொடுத்துட்டு வாங்க போங்க சரிம்மா போய் கொடுத்துட்டு வரேன் ஆக்கி பாப்பா சோறு கொடுத்துட்டு வந்துட்டீங்களா வா மணி 2 ஆயிடுச்சு வா அடியா அப்சா வாவுல சோறுங்க அம்மா இன்னைக்கு வாங்கிட்டு வந்த கோழிக்கறியை பொடிச்சியா அப்சா இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிடும் அட என்னடா நாசமத்து போவா கல்யாணக்கார விட்டு சோறு வந்துக்குது வந்து உண்ணு வா ஓசி சோறே ஓசி சோறம்மா வச்சிருச்சி ஓசி சோறுனே நானா போய் வாங்கிட்டு வந்தேன் தாய் பிள்ளையோ கொடுத்து விட்டுச்சுவோ அட ஒழுங்கா வந்து திங்கிறியா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா எனக்கு புளியானவும் காய்ச்சி முட்டையும் பொறிச்சு தாங்க அப்பதான் நான் சோறும்பேன் அடி அப்சா அந்த விளக்க மாத்தேடு அவனை என்னன்னு கேட்க ஒரு நாள் கூட நீ வேலை பார்க்காம இருக்க விட மாட்டியாக்குண்டா மூதேடி கட்டவன் சரி சரி தாங்க திம்போம் ஓசி சோத்தை